ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டும் சோர் த்ரோட்டும் இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து ஸ்னோஃபால்க்கு முந்தின நாள் ரெக்கார்டிங் பண்ணது. அதுக்கப்புறம் கோல்டும் சோர் த்ரோட்டும் இருந்ததுனால வாய்ஸ் கொடுக்கவே முடியல. பசங்களுக்கு லாங் வீக்கெண்ட் விட்டாங்க, 5 டேஸ் விட்டாங்க. அதில் சாட்டர்டே ரெக்கார்டிங் பண்ணது. சண்டேலேருந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. யூஸ்வலி வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத தான் இந்த வ்ளாகில் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ் மாதிரி டொமேட்டோ ரைஸ் பண்ணிவிட்டு கூடவே பன்னீர் வந்து கேப்சிகம் கறி பண்ணியிருக்கேன். இதை வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கிடவும் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக மதியானமே சேர்த்து பண்ணிட்டேன். எப்பயுமே என்னோடய பெரிய பையன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour கழித்து தான் சாப்பிட்டு முடிப்பான். அதனால் நான் வந்து சாப்பிட்டுட்டு சைட் பை சைடு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளக்க நான் கிளம்பணுங்கிறதுக்காக நான் கிளம்புனேன். இது வந்து வின்டர் டைம். இந்த டைம் எடுத்தப்போ வந்து அந்தளவுக்கு ஸ்னோஃபால் இல்லைங்கிறனால ஒரு நார்மல் டாப்பும் ஒரு வின்டர் பேண்ட்டும் தான் போட்டு போகிறோம். பசங்களை இன்றைக்கி வந்து ஜூக்கு கூப்பிட்டு போகிறோம். ஜூ பற்றின வீடியோ ஏற்கனவே கால்கரி ஜூ கவர் பண்ணியாச்சு. நம்ம வின்டர் டைம் லாஸ்ட் மந்த்து தான் போனதுனால அதை வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை ஃபுல்லாக. ஏற்கனவே எல்லா அனிமல்ஸும் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம், வின்டர்லேயே பார்த்துட்டோம். அதே அனிமல்ஸ் தான் இப்போ இருக்கும். சம்மரில் போகிறப்போ சம்மரில் இருக்கிற அனிமல்ஸை நான் கவர் பண்ணுறேன். திரும்ப ஏன் கால்கரி ஜூ போகிறோம் அப்படின்னா, இது ஒரு லாங் வீக்கெண்ட். பசங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், பார்க்கு எங்கேயாவது கூப்பிட்டு போகணும். இங்கே பீச்செல்லாம் கிடையாது. பார்க் போகிறதுக்கு நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஏற்கனவே கால்கரி ஜூவில் வாங்கியிருக்கிறதுனால திரும்ப அதே இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கேயே உள்ள பார்க் இருக்குது. லாஸ்ட் டைம் விளையாடுறதுக்கு கேட்டாங்க, நாங்கள் அனுமதிக்கலை. இந்த வாட்டி அங்கே உள்ள பார்க்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதே அனிமல்ஸை திரும்ப சின்ன பையனுக்கு காட்டுறதுக்காக போகணும். இது அந்த ஜூக்குள்ளக்க உள்ள ரிவர், பௌ ரிவர். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ வந்து கவர் ஆகி ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ரெக்கார்டிங் முடித்த மறுநாளே பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்னோ ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல் ஸ்னோ வின்டர் டைமில் இருந்ததை விட இந்த வாட்டி வந்து பயங்கர ஸ்னோ. ஜூ டைமிங் வந்து 5 o'clockஓட க்ளோஸ் ஆகிடும். அங்கே உள்ள கேன்டீன் டைமிங் வந்து 4 o'clockஓட க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் வந்து ஒரு 4:30 பக்கத்தில் ஆச்சு. நாங்கள் ஜூலேருந்து கிளம்பும்போது அங்கேயே காஃபி ஷாப்லாம் போனப்போ அந்த டைமிங் முடிஞ்சதுனால சரி ஓகே வெளியில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். பட் திரும்ப வந்து பிளான் மாறிடுச்சு. நம்ம அதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் மட்டும் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கூட ஆகலை, அதனால் வீட்டுக்கு போய் டீ போட்டு குடிச்சிக்கலாம், அதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கோஆப்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸு, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு பஃபட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம தேவையான அளவை வந்து நம்ம அதில் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து வீக்கெண்டு வந்து நாங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சாட்டர்டே வந்து என்னோடய பெரிய பையனுக்கு கிரிக்கெட் கிளாஸ் இருக்கும் மோஸ்ட்லி, அல்லது ஸ்விம்மிங் கிளாஸ் எதுவும் இருக்கும், அதனால் அங்கே போயிடுவோம். அதனால் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 டேஸ் தான் வந்து வெளியில் போகிறது. அந்த வெளியில் போகிறது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, இல்லாட்டி பசங்கள் வந்து யூஸ்வலாக மெக்டியில் சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. அதனால் அந்த இந்த மாதிரி தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு இடம் இல்லை. பேன்ஃபு, ஜூ இதை விட்டு அங்கே நம்ம எங்கேயும் போகிறதுக்கு அந்தளவுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ அந்த மார்க்கெட்டில் ஆனியன் ட்ரிங்க்ஸ் வாங்கியாச்சு. கூடவே வந்து திராமிஷோ கேக் இருந்துச்சு. அது வந்து ஒரு கேக் வந்து $10, இந்தியன் மதிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 600 ருபீஸ் இந்த சிங்கிள் பீஸு. பசங்களுக்கு வந்து சிக்கன் மட்டும் எடுத்திருந்தேன், அது கூடவே மஸ்டர்ட் சாஸ் அங்கே இருந்தது, நிறையா சாஸ் இருந்தது. மஸ்டர்ட் சாஸ் மட்டும் எடுத்துகிட்டேன். சிக்கன் வந்து நம்ம மெக்டியில் வாங்குகிற சிக்கன் அளவுக்கு இல்லை, கேஎஃப்சியில் வாங்குகிற சிக்கன் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து என்னோடய பசங்களுக்கு மெக்டியில் உள்ள சிக்கன் தான் பிடிக்கும், கேஎஃப்சி சிக்கன் கூட அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை, பட் டெண்டராக இருந்துச்சு. ஸோ ஓரளவு ஓகே. அதனால் வீட்டுக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு பசங்க அந்த சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆனியன் ட்ரிங்க்ஸ் வரும்போதே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 6 o'clock கிட்டக்கு ஆகிடுச்சு. மூவி டைம் மாதிரி பசங்களுக்கு சாட்டர்டே நைட் ஒரு மூவி டைம் போட்டு விட்டோம். மாளிகைப்புறம்னு ஒரு மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவி தான் பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்னோடய சின்ன பையனுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த மூவியில் பார்க்கலை, அவன் அப்பப்போ விட்டு விட்டு பார்த்தான். அவனுக்கு வந்து ரீசெண்டாக இப்போ நாங்கள் போர்ட் கேம்ஸ்க்கெலாம் பழக்கி விட்டோம். எப்போ பார்த்தாலும் பசங்க ஃபோன் ஆர் டிவிலே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபேமிலி கேம் ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக போர்ட் கேம்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். செஸ்ஸு, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸு, இல்லாட்டி லூடோ இந்த மாதிரி அவனை வந்து உட்காந்து மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து விளையாடுறதுக்காக. பசங்க வந்து ஃபோன்லேயே இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனில் வந்து மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் கழுவாமல் இருந்தது. நம்ம ஜூக்கு கிளம்பி போயிட்டோம் இல்லையா, ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கழுவ ஆரம்பிச்சிட்டேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணிடுப்பாங்க. ஸோ வுட்டில் பண்ணுறதுனால நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் வெளியில் வந்து கொட்டி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம பேப்பர் டவலாலேயோ இதாலேயோ துடைக்கணும். இல்லாட்டி நமக்கு அந்த வுட்டு மேலே ஒட்டியிருக்க மைக்கா வந்து தனியாக பிரிஞ்சுக்கிட்டு பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் எப்போயுமே வந்து பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் அந்த டிஷ்யூ பேப்பர் வெட் வைப்ஸோ இல்லை இதை பேப்பரை வச்சு திரும்பவும் அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே சுற்றி க்ளீன் பண்ணி நம்ம துடைச்சி விடணும். டின்னருக்கு சப்பாத்தி, ஆஃப்டர்நூன் பண்ண அந்த பன்னீர் கேப்சிகம் கறி வந்து மீதி இருக்குது, அதனால் அந்த சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிறேன் நைட்டுக்கு. இப்போ வந்து அந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புஷ்ஷுன்னு சப்பாத்தி வர்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா சப்பாத்தி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு 30 செகண்ட்ஸும் அடுத்த ஒரு சைடு 30 செகண்ட்ஸு ரெண்டு பக்கமும் 30 செகண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மேலே வந்து ஆயில் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணுவேன். அப்போ சப்பாத்தி வந்து நமக்கு நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நம்ம முதலே ஆயில் தடவிட்டால் கொஞ்சம் சொத சொதன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சின்ன பையனுக்கு வந்து நேற்று அந்த ஃபேமிலி ஸ்கேட் நைட் போனப்போ அவனுக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால் அவனுக்கு மட்டும் நான் தோசை ரெடி பண்ணிட்டேன். அவனால் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு முடியாது, ஏற்கனவே முன்னாடி உள்ள ரெண்டு பல்லும் அவனுக்கு உளுந்துருச்சு. அதுபோக அந்த ஃபேமிலி ஸ்கேட் நைட்டில் போனப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவனுக்கு நல்லா வாய் வந்து அடிச்சிடுச்சு, அந்த பல்லு வந்து கீழே உள்ள பல்லு உதட்டில் குத்தி கிழிச்சிடுச்சு, அதனால் அவனுக்கு சப்பாத்தி சாப்பிட முடியாதுன்னு அவனுக்கு மட்டும் நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன். ஒரு ஈஸியான டின்னர் ஒர்க் இன்றைக்கி. ஏற்கனவே பன்னீர் காப்சிகம் கறி இருந்ததுனால தோசையும் சப்பாத்தியும் மட்டும் போட்டுட்டு பசங்க அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டின்னர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீதி இருந்த பன்னீர் கறியை வந்து நான் ஹீட் பண்ணிவிட்டேன். இப்படி தான் போகும் எங்களுக்கு எப்பயுமே வீக்கெண்ட். அந்த லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஒரு அவுட்டிங், அதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்படி தான் போகும் எங்களோட வீக்கெண்ட ரொட்டீன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.